மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 8ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் பயிற்சித்தாள் 23 பார்க்க போகிறோம். இது இயல் 6 உள்ள மதிப்பீட்டு வினாக்கள். 1. மூவேந்தர் குறித்த செய்தி இடம்பெறாத நூலை தேர்ந்தெடுக்க. மூவேந்தர் குறித்த செய்தி இடம்பெறாத நூல் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல். ஏனைய மகாபாரதம், வால்மீகி ராமாயணம், அர்த்த சாஸ்திரம், இந்த 3 நூல்களும் மூவேந்தர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல்களாகும். 2. சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. மண் குட்டல் அளவு, மண் அளவு என்பது என்ன புணர்ச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மெய்யீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் ஈற்றெழுத்து ஒரு மெய்யெழுத்து. ஆகவே நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்து வறுமொழியின் முதலெழுத்தோடு புணர்கின்றது. ஆகவே இதற்கு மெய்யீற்று புணர்ச்சி என்று பெயர். விடை மெய்யீற்று புணர்ச்சி. 3. கீழ்காணும் சொற்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. சேர நாடு, கப்பற்படை, முசிறி, உள்நாட்டு வணிகம், தத்தம். இப்போது இந்த சொற்களை கொண்டு நாம் இந்த கோடிட்ட இடங்களை நிரப்ப வேண்டும். கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்புற்றிருந்தது. சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பற்படை வைத்திருந்தனர். முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகமாக விளங்கியது. சேர நாட்டில் உள்நாட்டு வணிகம் நன்கு வளர்ச்சியுற்றிருந்தது. மக்கள் தத்தம் பொருட்களை தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்றனர். இப்போது இதில் தகுந்த சொற்கள் சேர நாடு, கப்பற்படை, முசிறி, உள்நாட்டு வணிகம், தத்தம். அடுத்தது 4. கீழ்காணும் சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. மூவேந்தர். மூவேந்தர் தமிழ் மொழியை சீராட்டி வளர்த்தனர். திரைகடல். திரைகடல் ஓடி திரவியங்களை சேர்த்து வைத்தனர் மக்கள். திரைகடல் ஓடி திரவியங்களை சேர்த்து வைத்தனர் மக்கள். தேயிலை தோட்டம். ஊட்டியில் தேயிலை தோட்டம் கண் கவரும் வண்ணம் பசுமையாய் காட்சியளிக்கிறது. ஊட்டியில் தேயிலை தோட்டம் கண் கவரும் வண்ணம் பசுமையாய் காட்சியளிக்கிறது. 5. பொறுத்துக சொல். இங்கே வந்து இடது பக்கம் சொற்கள் கொடுத்துருக்காங்க, வலது பக்கம் அவற்றின் புணர்ச்சிகள் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த சொற்களுக்கு ஏற்ற புணர்ச்சி நாம் இங்கே எழுத வேண்டும். முருங்கை செடி. முருங்கை கூட்டல் செடி. முருங்கை செடி இங்கே இச் என்ற எழுத்து புதிதாக தோன்றியுள்ளது. ஆகவே இது தோன்றல் விகாரம். முருங்கை செடிக்கு நேராக தோன்றல் விகாரம்னு எழுதிக்கோங்க. கொல்லிமலை. கொல்லி கூட்டல் மலை, கொல்லிமலை. இரண்டு சொற்கள் புணரும்போது எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. ஆகவே இது இயல்பு புணர்ச்சி. கொல்லிமலை இயல்பு புணர்ச்சி. கடற்போர். கடல் கூட்டல் போர் கடற்போர். இதில் நிலைமொழி அதாவது கடல் என்ற சொல்லில் உள்ள கடைசி எழுத்து இல். இல் என்ற எழுத்து புணரும்போது இர் என்ற எழுத்தாக மாறுகிறது. கடல் கூட்டல் போர் கடற்போர் என்று மாறுகிறது. இவ்வாறு ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறுவதற்கு திரிதல் விகாரம் என்று பெயர். ஆகவே கடற்போர் திரிதல் விகாரம். பண்டமாற்று. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. இங்கே நிலைமொழியாகிய பண்டம் என்ற சொல்லும் வறுமொழியாகிய மாற்று என்ற சொல்லும் புணரும்போது நிலைமொழியாகிய பண்டம் என்ற சொல்லில் உள்ள இம் என்ற எழுத்து கெட்டு பண்டமாற்று என்று புணர்ந்தது. இவ்வாறு இரு சொற்கள் புணரும்போது ஒரு எழுத்து மறைவதற்கு கெடுதல் விகாரம் என்று பெயர். பண்டமாற்று கெடுதல் விகாரம். அப்போது முருங்கை செடி தோன்றல் விகாரம், கொல்லிமலை இயல்பு புணர்ச்சி, கடற்போர் திரிதல் விகாரம், பண்டமாற்று கெடுதல் விகாரம். 6. கீழ்காணும் சொற்களில் உள்ள இயல்பு புணர்ச்சி சொற்களை எடுத்து எழுதுக. கலையழகு, பழனிமலை, பூச்செடி, பொன்மாடம், பின்னலாடை, கொடிமரம், பந்தாட்டம், காய்கறி. இவ்வளோ சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களில் உள்ள இயல்பு புணர்ச்சி சொற்களை மட்டும் நாம் எடுத்து இங்கே எழுத வேண்டும். இயல்பு புணர்ச்சி சொற்கள் என்பவை நிலைமொழியும் வறுமொழியும் புணரும்போது எந்தவித மாறுபாடும் ஏற்படாமல் இயல்பாக புணர்வதற்கு இயல்பு புணர்ச்சி என்று பெயர். இங்கே உள்ள சொற்களை பார்ப்போம். பழனி கூட்டல் மலை பழனி மலை, பொன் கூட்டல் மாடம் பொன் மாடம், கொடி கூட்டல் மரம் கொடி மரம், காய் குட்டல் கறி காய்கறி. இவை புணரும்போது எந்தவித மாறுபாடும் ஏற்படவே இல்லை. ஆகவே இவை இயல்பாய் புணர்ந்ததால் இயல்பு புணர்ச்சி.
ஏழு உரைப்பகுதியில் அமைந்துள்ள வினை முற்றுகளை எடுத்து எழுதுக. வினை முற்றுகள் என்பவை ஒரு சொற்றொடரை முடித்து நிற்கக்கூடிய சொற்கள், வினை முற்று சொற்கள். இப்போது இதிலே தென்னந்தோப்பில் தென்றல் வீசியது, மகிழ்ந்த காளைக்கன்று துள்ளி விளையாடியது, மாமரக்கிளையில் அமர்ந்து குயில் கூவியது, அதை கேட்ட மயில் அகவியது, காகம் கரைந்தது. இந்த உரைப்பகுதியில் அமைந்துள்ள வினைமுற்று சொற்கள் வீசியது, விளையாடியது, கூவியது, அகவியது, கரைந்தது. வீசியது, விளையாடியது, கூவியது, அகவியது, கரைந்தது. எட்டு கீழ்காணும் தொடர்களை மாற்றுக. ஆ, ராமு கீழே விழுந்து விட்டானே, இது ஒரு உணர்ச்சி தொடர். இந்த உணர்ச்சி தொடரை நாம் செய்தி தொடராக மாற்ற வேண்டும். விடை, ராமு கீழே விழுந்து விட்டான். ராமு கீழே விழுந்து விட்டான். ஆ, கயல்விழி சென்னை சென்றாள். இப்போது இது செய்தி தொடராக இருக்கின்றது. இந்த செய்தி தொடரை நாம் வினா தொடராக மாற்ற வேண்டும். கயல்விழி சென்னை சென்றாள். இந்த சொற்றொடரை நாம் வினா தொடராக்கும் போது கயல்விழி எங்கு சென்றாள், கயல்விழி எங்கு சென்றாள் என்று எழுத வேண்டும். மனிதநேயம் வளரட்டும், இந்த தொடரை நாம் விளைவு தொடராக மாற்ற வேண்டும். விடை, மனிதநேயத்தை வளர்த்துக்கொள், மனிதநேயத்தை வளர்த்துக்கொள். ஒன்பது கற்பாறை இச்சொல்லை பிரித்து புணர்ச்சியை விளக்குக. கற்பாறை இச்சொல்லை பிரித்து புணர்ச்சியை விளக்குக. கல் கூட்டல் பாறை கற்பாறை. இங்கே கல் என்பது நிலைமொழி, பாறை என்பது வருமொழி. இப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் புணர்கின்றது. இதிலே புணரும்போது இதில் நிலைமொழி ஈற்றில் உள்ள இல் என்ற இந்த எழுத்தானது இறாக மாறி புணர்கின்றது. இவ்வாறு ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறி புணர்வதற்கு விகார புணர்ச்சி என்று பெயர். நிலைமொழியும் வருமொழியும் புணரும்போது நிலைமொழியின் ஈற்றெழுத்து, ஈற்றெழுத்தென்றால் நிலைமொழியின் கடைசி எழுத்து, வேறு எழுத்தாக மாற்றம் பெறுவது விகார புணர்ச்சி ஆகும். மாணவ செல்வங்களே, பயிற்சித்தாள் 23 உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பயிற்சித்தாளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.